கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அநேக பொருட்களை கண்டுபிடித்தார். 1000க்கும் மேற்பட்ட பேட்டன் ரைட்ஸ் அவருக்கு உண்டு. அவருக்கு 67 வயது இருக்கும்போது அவருடைய பிரம்மாண்டமான அந்த சோதனை கூடம் தீப்பிடித்து எரிந்தது. அநேக பொருட்கள் அதில் வைத்திருந்தார்கள். தீ வானலாக எழுந்து எரிந்து கொண்டிருக்கும் போது தீயணைப்புத்துறையினர் வந்து போராடி தீயை அணைக்க முயன்று கொண்டிருந்தார்கள். அவர் 24 வயது மகன் அவர்களை ஓடிவிட்டு என்ன செய்வது என்று சொல்லி கேட்டான். உங்க அம்மா அங்கே இருக்காங்க, உடனே கூப்பிடு அப்படின்னு சொன்னார். அவன் உடனே சொன்னான், அம்மா எதுக்கு கூப்பிடுங்க? உடனே சொன்னான், இந்த இவ்வளவு உயரமா தீ எரியுது பத்தியா, இது மாதிரி தீ எரியுவதை அவ பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா, தன்னுடைய பொருள் எரிந்து கொண்டிருப்பதை விட தன்னுடைய மனைவி இந்த உயரமாய் தீ எறிவதை பார்க்க வேண்டும் என்று கூப்பிடுகிறானே. அவருடைய மகன் ஆச்சரியப்பட்டார். மறுநாள் அவர் அந்த ஆய்வு கொடுத்துக்கிட்டே சொல்லும்போது தன்னுடைய மனைவிடத்திலையும் பிள்ளைகளிடத்திலையும் சொன்னார், நாம் அநேக காரியங்களை தவறாக செஞ்சு வச்சிருந்தோம். நாம் தவறாக செய்து வைத்திருப்பவர்களை எல்லாம் கர்த்தர் அழித்து விட்டு புதிதானவைகளை செய்யும்படிக்கு எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் இந்த தீ எரிந்தது. எனவே நாம் எல்லாவற்றையும் புதிதாக உண்டாக்குவோம் என்று சொன்னார். அப்படியே எல்லாரும் சேர்ந்து புதிய ஆய்வுக்கூடத்தை அமைத்தார்கள். அந்த ஆய்வுக்கூடத்திலே முன்பு இருந்தவைகளை விட எல்லாம் புதிதாக மாடலாக அமைத்தார்கள். அடுத்த 3 வாரத்துக்குள்ளே அவர் போனோகிராஃப் என்ற ஒரு கருவியை கண்டுபிடித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு புதிய கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு புதிய சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லபடியே கர்த்தர் அநேக சமயங்களிலே பழமையான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரத்தை திரும்பும்படிக்கு நமக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அநேக சோர்வுகள், அநேக காரியங்கள் தீமையாய் போனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தாவீது மீண்டுமாய் இழந்தவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அதற்கு அதிகமாகவும் பெற்றுக்கொண்டான். எனவே நாம் இழப்புகளை நினைத்து கர்த்தர் இப்படி செய்தது என்ன என்று சொல்லி கர்த்தரை நாமத்தை துசிக்காமல் கர்த்தர் புதிய காரியங்களை தருவதற்காக பழையவர்களை ஒழித்து போட்டார் என்று நன்றியர்களை இணைத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சங்கீதம் 90:15, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கம். கர்த்தர் இழந்தவர்களை தந்தை மீண்டுமாய் தேற்றுகிறார். அவர் மீது உள்ள விசுவாசத்தை மட்டும் விடாமல் அவரை பற்றி கொண்டிருப்போமானால் நன்மையான இவர்களை நமக்கு தருவார். கர்த்தர் அமைந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமென்.